ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ரீதூஸ் மெனு இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு ஃபிஷ் வச்ச சூப்பரான ஃபிஷ் மசாலா தான் பண்ண போகிறோம் இந்த ஃபிஷ் மசாலா ஒரு தடவையாச்சும் கண்டிப்பாக பண்ணி பாருங்கள் உங்களோட விஷ்லிஸ்ட்டில் எப்போயுமே இது இருக்கும் இப்போ வாங்க இதை நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி ப்ளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நம்ம வந்து ஒரு மசாலா அரைச்சி எடுத்துக்க போகிறோம் அதுக்காக ஒரு சின்ன மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் ஒரு சின்ன பீஸ் மூணு பீஸ் அளவுக்கு இஞ்சி அப்புறம் பூண்டு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை ரொம்ப மஸ்ட்டு கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு இருந்து பத்து கிட்ட சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் அது கூட சேர்த்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே லைட்டாக கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம இந்த மாதிரி பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அதை இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இந்த மாதிரி க்ரீன் கலரில் இருக்கும் இனிமேல் தான் நம்ம மசாலாலாம் இது கூட சேர்க்க போகிறோம் இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அப்புறம் மிளகாத்தூள் காஷ்மீரி மிளகாவோ இல்லை உங்களுக்கு காரம் நல்லா வேணும்னா நம்ம சாதாரண மிளகா பொடி கூட சேர்த்துக்கலாம் அது உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அப்புறம் மிளகுத்தூள் அதுக்கடுத்ததாக இப்போ வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து வினிகர் சேர்க்க போகிறோம் இந்த வினிகர் வந்து நம்மளுக்கு வந்து அந்த மீனுக்கு வந்து நல்ல ஒரு புளிப்புத்தன்மை கிடைக்கும் கிடைக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ இந்த மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சமான தண்ணி சேர்த்துக்கோங்க அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் கை வச்சு கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கிட்ட எந்த அளவுக்கு நீங்கள் மீன் எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு மிளகாத்தூள் மல்லித்தூள் எல்லாத்தையுமே அந்த குவான்டிட்டி வந்து கூடயோ குறச்சோ யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு அடுத்து வந்து மீனை வந்து நல்லா சுத்தம் பண்ணி கழுவி எடுத்தாச்சு இந்த வந்து ஃபிஷ் மசாலா பண்ணப்போ அவ்வளோவா முள் ஒன்றும் இல்லாமல் இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க கொஞ்சம் நல்லா சதக்கட்டி உள்ள பார்த்து எடுத்துக்கணும் இப்போ வந்து இதில் ஒரு மூணு நாலு டீ டீஸ்பூன் அளவுக்கு இந்த மசாலாவில் கொஞ்சம் எடுத்து நம்ம தனியாக மாற்றி வச்சிடலாம் இனி இந்த மசாலாவில் பாக்கி இருக்கிற மசாலாவில் நம்ம மீன் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா இதை ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மசாலா செய்கிறப்ப கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா கொஞ்சம் வந்து நம்ம இந்த மூணு நாலு டே டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மாற்றி வச்சுக்கணும் அதை நம்ம அதுக்கப்புறமேட்டு ஃப்ரை பண்ணதுக்கப்புறமேட்டு நம்மளுக்கு அது தேவை அதனால் அதுக்கும் தகுந்தாப்பில் கொஞ்சம் கூடையே செஞ்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து லைட்டாக உப்பு வந்து அந்த மசாலாவில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி கொடுத்துக்கோங்க இப்போ வந்து இந்த மீனை வந்து நம்ம ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே மேரினேட் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம் அதுக்கப்புறமேட்டு ஒரு கட்டியுள்ள ஒரு பேன் எடுத்துக்கோங்க இல்லாட்டி சட்டி கூட நம்ம எடுத்துக்கலாம் இப்போ வந்து எண்ணெய் விட்டுட்டு தேங்காய் எண்ணெய் விட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ மீனை ஒன்று ஒன்றையா நம்ம எடுத்து பொறிக்கலாம் இது வந்து ரொம்ப ரஃப்ஃபாக நம்ம அப்படியே வந்து பொறிச்சு வறுத்து எடுத்துடக்கூடாது கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கணும் ஏன்னா இது வந்து நம்ம அடுத்த அந்த மசாலாலையும் போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வந்து குக் பண்ணுவோம் அதனால் மிதமாக கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி வறுத்து இதை எடுத்துக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் மட்டும் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க ஹை ஃப்ளேமில் போட்டு வேக வைக்க வேண்டாம் இந்த ஃபிஷ் மசாலா வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து தேங்காய் சாதம் இல்லை நம்ம வந்து ஃபிஷ் பிரியாணி எல்லாம் பண்ணுறப்பனா சூப்பராக இருக்கும் சைட் டிஷ்ஷாக இதை வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த மசாலாவே பண்ணி கூட நம்ம தனியாக பிரியாணி ரைஸ் மட்டும் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த மசாலாவை கூட அந்த நம்ம பிரியாணி கூட சேர்த்துக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து எல்லாத்தையுமே இன்னும் இன்னொரு சைடு நம்ம வந்து திருப்பி விட்டுக்கலாம் அடுத்த சைடும் வெந்து வந்துக்கிட்டும் இப்போ ஓரளவுக்கு மீன் எல்லாமே நல்லா வெந்து வந்துடுச்சு இந்த மாதிரி ஆகுறது வரை எடுத்துக்கோங்க இப்போ வந்து அந்த பேன்லேயே இந்த மீனெல்லாம் அப்படியே சைடில் இது பண்ணிவிட்டு எண்ணெயை ஒரு சைடுக்கு மாற்றிக்கோங்க இப்போ இந்த எண்ணெயில் நம்ம வந்து முன்னாடி எடுத்து வச்சுருந்தோடல ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டீஸ்பூன் அளவுக்கு அந்த மசாலாவை இந்த எண்ணெயில் சேர்த்து நம்ம நல்லா இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் லோ ஃப்ளேமில் போட்டுட்டு நீங்கள் வந்து இந்த மசாலாவை நல்லா குக் பண்ணி எடுக்கணும் அந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிடணும் கண்டிப்பாக அப்போ தான் உங்களுக்கு வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இது வந்து லைட்டாக அந்த கலர் மாதிரி வரும் அப்போ அந்த நேரத்தில் நம்ம வந்து இந்த மீனை அப்படியே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படியே எண்ணெய் திரிஞ்சு வரும் அதை வந்து அளவாக கூட எடுத்துக்கோங்க இப்போ வந்து லைட்டாக நான் இன்னும் கொஞ்சோட எண்ணெய் இதில் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கம்மியாக இருக்குது எண்ணெய் கொஞ்சம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதை அப்படியே அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டோன்னா கரெக்டாக உங்களுக்கு அந்த எண்ணெய் எல்லாமே தெரிஞ்சு அப்படியே வந்துடும் ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ அடுத்ததாக இதை வந்து இன்னும் கொஞ்சம் அது பாருங்கள் லைட்டாக அப்படியே எண்ணெய் தெரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இதுவே நம்மளுக்கு போதும் தாராளம் இந்த ஸ்டேஜில் வரப்போ இந்த மீன் எல்லாத்தையுமே சேர்த்து அப்படியே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க அப்போ தான் அந்த மீனில் வந்து மசாலாலாம் சூப்பராக பிடிச்சு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வினீகர் வேணும்னா இன்னும் கொஞ்சம் புளிப்புத்தன்மை வேணும்னா உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வினீகர் இது கூட சேர்த்துக்கலாம் அப்போ வந்து மீனில் வந்து நல்லா புளிப்புத்தன்மை இறங்கி அப்படியே சூப்பராக வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம எடுத்து மாற்றிக்கலாங்க அவ்வளோதான் நம்ம சூப்பரான ஃபிஷ் மசாலா ரெடி ஆகிடுச்சி யாருமே கண்டிப்பாக விட்டுறாதீங்க மீன் பிடிக்கிறவங்களாக இருந்தால் கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ஒரு தடவை பண்ணி பாருங்கள் ஷுவாருங்க உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இது வந்து இந்த கேரளாவில் கோட்டைம் ஸ்டைல் ஒரு ஃபிஷ் மசாலா இது அங்கே வந்து இது வந்து ரொம்ப ஃபேமஸ் எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் எல்லோரும் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க